அதாவது கவாயிதல் அர்பா, நான்கு அடிப்படையான கோட்பாடுகளை பற்றி, கவாயிதுகளை பற்றி எங்களுக்கு மத்தியிலே பேச போகிறார்கள். அதாவது தௌஹீதை பற்றி முதலாவது அடிப்படையாக எங்களிடத்திலே பேச போகிறார்கள். அதாவது இந்த தௌஹீதை பற்றி நாங்கள் பேசுவதற்கு முன்னால் சில கேள்விகளை எங்களிடத்திலே கேட்க போகிறார்களா? முதலாவது கேள்வி, ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதாவது ஒரு தௌஹீத்வாதியாக இருந்தால் தான் நாம் சுவனத்திலே நுழைய முடியும். தௌஹீத்வாதி இல்லாமல் நாம் சுவனத்திலே நுழைய முடியாது. நாம் ஹுலக்னா லனுஹித் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை தௌஹீதை பறைசாற்றுவதற்காக வேண்டி, அவன் தனித்தவன் என்பதை பறைசாற்றுவதற்காக வேண்டி எங்களை படைத்திருக்கிறான். தஅவத் அல் அம்பியா வ ருஸுல் அலைஹி அஸ்ஸலாத் வ அஸ்ஸலாம். இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், தூதர்கள் இவர்களுடைய வேலை என்றால், இறைவனாகிய அல்லாஹ்வை அவன் ஒரு முவாஹித், அவனுடைய தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக வேண்டி தான் இறைவன் அனுப்பியிருக்கிறான். தக்ஃபீர் அல் ஹஸனாத் வ தக்ஃபீர் அஸ் ஸய்யிஆத். அதாவது பாவங்களை மன்னித்து நன்மைகளை அள்ளி கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா தூதர்களை அனுப்பி இருக்கிறான். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை நாங்கள் மறுமையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அனுப்பி இருக்கிறான். உள்ளத்தில் எங்களுக்கு அமைதி வருவதற்காக வேண்டி. திரும்ப ஒருவரிடத்தில் நாங்கள் சில இன்னொரு கேள்வியை நாங்கள் கேட்டால், என்ன அதாவது நாம் சரியாக அந்த தௌஹீத் என்ற அந்த பதத்துக்கு நாம் விடையளிக்கவில்லை என்றால், அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் நின்றும் இல்லாதவர், குறிப்பாக அவர் பொய் சொல்லிவிட்டார். நாம் தும்ம அஸ்அலக ஹல் அன்த முஷ்ரிக். அதாவது நான் ஒரு நினைவிப்பாளனா என்று நினைத்தே கேட்கிறார்கள். லன்னு கத் யஸ்அல்னா ஸஅல் யகுல் ஹல் அன்தும் மினல் முஷ்ரிகீன். அதாவது உங்களுக்கு நீங்கள் முஷ்ரிகீன், அதாவது சிறுக்கு வைக்கக்கூடியவர்களா என்று கேட்கிறார்கள். துஜிப் தகுல் லா அஊது பில்லாஹ். அதாவது இல்ல, அவுது பில்லா, அல்லாஹு தஆலா இந்த ஷிர்க் வைக்கக்கூடிய விடயத்திலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும் என்று நான் சொல்லுவேன். தகுல் அனா லஸ் பி முஷ்ரிக். அதாவது நீ சொல்லுவாய், அதாவது ஒரு இடத்துல நீ முஷ்ரிக்கானு கேட்டால் நான் முஷ்ரிக் இல்லை என்று சொல்லுவேன். தம்மா வ ஷிர்க். தய் மா வ ஷிர்க். ஷிர்க் என்றால் என்ன? இணை வைப்பு என்றால் என்ன? இதா அரஃப்த ஷிர்க் ஹாதா மஅனா அன்னி லஸ்த பி முஷ்ரிக். அதாவது ஷிர்கை பற்றி அறிந்து கொண்டால் தான் நாம் ஷிர்க்வாதி இல்லை என்பதை ஒருவிடத்திலே சொல்லலாம். وإذا لم يعرف الشرك قد يكون هذا واقع في الشرك وهو لا يدري. அதாவது தற்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஷிர்க்குகளை பற்றி அவர் அறியவில்லை என்றால், அவர் என்ன சரியான முறையில் அதற்குரிய விடையை அவர் அளிக்க முடியாமல் போய்விடும். إذن أهم علم وأوجب الواجبات وأول الواجبات هو التوحيد. அதாவது இல்முகளிலே மிக முக்கியமான இல்மு, அறிவுகளிலே சிறந்த அறிவு, நாம் அல்லாஹ்வை பற்றி அறிகின்ற, ஏகத்துவத்தை பற்றி அறிகின்ற அந்த அறிவு தான் மிக சிறப்பான ஒரு அறிவாக இருக்கிறது. இந்த உலகத்தை நாம் படிக்கக்கூடிய அறிவுகளிலே சிறந்த அறிவு எதென்று கேட்டால், முதலாவது படைத்த ரப்புல் ஆலமீனை பற்றியுள்ள அறிவு, தௌஹீத். தௌஹீதை பற்றிய அறிவு இல்லாமல், ஒரு விளக்கம் இல்லாமல் நாம் இருந்தால் எங்களிடத்தில் எல்லாமே சிபர் ஜீரோவாகத்தான் மாறிவிடும். أجبنا عن هذا السؤال الأول، لماذا ندرس التوحيد؟
அதாவது நாங்கள் முதலாவது கிரணிக்கு விடையளித்தார். இதற்காக வேண்டி நீங்கள் தௌஹீதை படிக்கிறீர்கள் என்று விடையளித்தார். السؤال الثاني لماذا اخترنا دراسة هذا المتن متن القواعد الأربعة؟ إذا كان هناك توحيد أي بريطة كان هناك قواعد الأربعة أنا نعم قاعد بريا أنا كود بارد غير تريو سيد غير تريو غير تريو غير تال لأننا طلاب نعم يير غير تال نعم طلاب ما نبغى غير إذا نعم بريطة المودا هذا قواعد الأربعة أنا سلوك كودي نعم قاعد بريا أنا كود بارد غير مريض المودا هذا தௌஹீதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். الطالب لابد يرجع في دراسة الكتب أي الكتب يقدم أي الكتب آخر إلى العلماء. அதாவது ஒரு மாணவர்கள் அதாவது மாணவர்கள் அல்லது மாணவிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் எதனை படிக்க வேண்டும் எதனை முராஜா செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் உலமாக்கள் அதனை முற்படுத்தினார்கள். அதனோட நாங்கள் எந்த பிரயோசனத்தை அடைந்து கொள்ளலாம் என்று மாணவர்களாகிய எங்களிடத்தில் அந்த அறிவு இருக்க வேண்டும். எதனை நாங்கள் படிக்க வேண்டும் என்கின்ற அறிவு முதலில் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். يعني ليس للطالب ان يطلب العلم على ما يريد لابد ان يرجع الى العلماء الربانيين ويسير على الطريقه التي يعني خطوها له. அதாவது நாம் விரும்பிய முறை பிரகாரம் எல்லாம் இந்த உலகத்திலே நாம் அறிவை தேட முடியாது. நாம் ஒரு அழமான ஒழுங்கான அறிவை தேடுவதாக இருந்தால் ரப்பை ஆசை வைக்கக்கூடிய ரப்பை ஏகத்துவதை அதாவது ஏகத்துவ கொள்கையை பறைசாற்றக்கூடிய ரப்பானியங்களாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய உலமாக்களிடத்திலே போய்தான் எங்களுடைய தரிசை எங்களுடைய கல்வியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் மாற்றமாக வேறு யாரிடத்தில் அந்த கல்வியை நாம் தேடி செல்கின்ற பொழுது அது எங்களுடைய அந்த முக்கியமான கல்வியினுடைய நோக்கத்தை அடைந்து கொள்ள முடியாது என்ற கருத்துப்பாடு எங்களுக்கு சொல்லுகிறார்கள். நாங்கள் மாணவர்களுக்கு இந்த அந்த அதாவது அந்த கவாயத்தை நாங்கள் படிக்க வேண்டும் என்று இந்த நான்கு அடிப்படையான கோட்பாடுகளை படிக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த மத்தன் வந்துட்டு எதனை உள்ளடக்கி இருக்கிறது எதனை உள்ளடக்கி இருக்கிறது அந்த மத்தனுடைய அதனுடைய அந்த உள்ளடக்கங்கள் என்னென்ன இருக்கின்றன. أي كتاب نقتنيه أي كتاب يهدى إلينا مجرد ما يهدى إلينا كتاب أقل شيء نقرأ في هذا الكتاب المقدمة والفهرس إلا بنقرأ الكتاب بأكمل அதாவது நாங்கள் இந்த கிதாபை முழுமையாக வாசித்து முடிப்பதற்கு முன்னால் அதற்கு முன்னுக்குள்ள பஹாரிஸ் அதனுடைய பக்கங்கள் அதனுடைய அது போதிக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் படித்துக் கொள்வதன் மூலமாக நாங்கள் இதனைத்தான் படிக்கின்றோம் என்று எங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன. அதாவது எங்களுடைய உள்ளங்களே சாட்சி பகர்ந்துள்ளன. உண்மையிலே நாம் இந்த விடயத்தை தான் படிக்கப் போகின்றோம் இந்த முகத்திமாவில் இந்த விடயங்களில் இதனை பற்றித்தான் பேசுகிறார்கள் என்கின்ற அடிப்படையான அறிவு எங்கள் இடத்திலே வந்து விடுகிறது. لماذا نقرأ المقدمة والفهرس أقل شيء قبل أن نضع الكتاب في المكتبة؟ அதாவது மத்தபாவில் இருக்கக்கூடியதுல குறைந்தபட்ச நாங்கள் கிதாபில் இருக்கக்கூடிய முக்கத்திமா அந்த முன்னுரையை நாங்கள் வாசிக்க வேண்டும். அவருடைய பஹாரிசை நாம் ஆக குறைந்தபட்சம் அகல்விஷை ஆக குறைந்தது நாங்கள் அதில் இருக்கக்கூடிய முக்கத்திமா பஹாரிசுகளை படிப்பதன் மூலமாக அந்த கிதாபுகள் எந்த விடயங்களை எங்களுக்கு சொல்லுகின்ற என்கின்ற அடிப்படையான அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். لماذا؟ எதற்காக நாங்கள் அதை வாசிக்க வேண்டும்? لأن بقراءة المقدمة نعرف مصطلح المؤلف والغرض من التأليف. அதாவது ஒரு கிதாபுடைய எடுத்த உடனே நாம் பக்கத்துக்கு நுழைந்து விட்டால் அந்த கிதாபை ஏன் கோர்வை செய்தார் மாலிஃப் எதற்காக அவருடைய மக்சத் என்ன அவருடைய தரையக்கத்தில் கிதாபு அவர் ஏன் இதற்கு எந்த அடிப்படையில் அதனை தொகுத்திருக்கிறார் என்ற அடிப்படை அறிவு இல்லாமல் எங்களிடத்திலே போய்விடும். எனவே தான் கிதாபை வாசிப்பதற்கு முன்னால் அதனுடைய அடிப்படைகளை நாம் படிக்கின்ற பொழுது வரல் அவருடைய நோக்கத்தை நாம் அடைந்து கொள்ளலாம். அவருடைய தரையக்கத்தில் கிதாபு அவர் என்ன அடிப்படையில் அதனை தொகுத்திருக்கின்றார் என்ற அடிப்படையான அம்சத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நாங்கள் பஹாரிஸ் அறிந்து கொள்வதன் மூலமாக கிதாபுக்கு என்ன உள்ளடங்கி இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இன்ன قد نبحث عن مساله من المسائل وهي لدينا في بعض الكتب احنا لا ندري عنها. அதாவது சில மசாயில்களை நாங்கள் தேடுகிறோம் அதனை நாங்கள் அந்த கிதாபுகளை பெற்றுக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவேதான் நாங்கள் அடிப்படையை படிக்கின்ற பொழுது அதை நாம் பெற்றுக் கொள்ளலாம். فهذا المتن في اقسام ثلاثه نفهرسه الى ثلاثه اقسام. அதாவது அதனுடைய மத்தன் வந்துட்டு மூன்று அடிப்படைகளை உள்ளடக்கி இருக்கிறது.
அதாவது முதலாவது வந்துட்டு அதனுடைய ஃபஹாரிஸ் பக்கங்களை அது உள்ளடக்கி இருக்கிறது. القسم الاول قسم الاول முதலாவது فيه المقدمه والمقدمه هذه فيها اسباب السعاده அதாவது முகத்திமா அஸ்பாப சஆதா அந்த முகத்திமாவை கொண்டு வந்ததற்குரிய சந்தோஷத்துக்கான காரணம் ஏன் அதனை கொண்டு வந்தார் என்ற காரணமும் சொல்லப்பட்டிருக்கும். القسم الثاني لماذا ندرس التوحيد இரண்டாவது அடிப்படை வந்ததில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் எதற்காக நாங்கள் தௌஹீதை படிக்கின்றோம். القسم الثالث المسائل الاربع அதாவது قسم الثالث மூன்றாவது அடிப்படையாக சொல்றார்கள் நான்கு அடிப்படையான கோட்பாடுகளை பற்றி பேசுவார்கள். எதற்காக நாங்கள் தொகுதி முகத்திமா கவாயுதல் அர்பா நாங்கள் படிக்க வேண்டும். அதாவது யார் மதுரை செய்யாதீங்க பேசாதீங்க جلس جبريل عليه السلام அதாவது நீங்க பேசிக்கொண்டிருக்கிற அம்சத்தை சொல்றாரு காரணம் என்ன கேட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதாவது இன்முடைய சபைகள் வந்துட்டு ரஹ்மத்தா இருக்கின்றது குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படித்து கொடுத்த ஒரு சபையாக இருக்கிறது. எனவே யாரும் யாருடைய பேச வேண்டாம் நீங்க கவனிக்க தெரிஞ்சுள்ளார். عندما جلس ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் جاء في صورة طالب علم متعلم அதாவது நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் படித்திருக்கிறோம் அந்த ஹதீதை ஒரு மாணவனுடைய தோற்றத்தில் அடிப்படையில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒருங்கிணைத்திருந்தார்கள். ஒரு ஒரு படித்துக் கொடுக்கக்கூடிய மாணவனை எப்படி அதாவது ஆசிரியர் படித்துக் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு ஒருங்கிணைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் என்ற அடிப்படையான அம்சத்தை சொல்லுகிறார். எனவே ஒரு கண்ணியமான சபையாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முஅல்லிம் என்று சொல்லுவோம். ஏனென்று அவர் ஒரு விடயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். لماذا எதற்காக நாங்கள் அவரை முஅல்லிம் என்று சொல்லுகிறோம். ظهر على ஜிப்ரீல் اثر طلب العلم அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல்லை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பிரதிபலிப்பான அந்த அடிப்படையிலே வந்தார்கள். ஃபீ லிபாஸின் அதாவது முஅல்லிம் நீங்க நாடுகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன ஆடை அணிந்திருந்தார்கள். ஃபீ ஜுலூஸின் உட்கார்ந்திருந்தார்கள் يعني جلس جلسه المتقدم அதாவது ஒரு ஒழுக்கமுள்ள மாணவன் எப்படி உட்கார்ந்திருப்பானோ அதே போல உட்கார்ந்திருந்தார்கள். يعني لم يمد رجليه مثلا او يتكئ او يلتفت او يتكلم அதாவது வந்து யாருடைய பேசாமல் அல்லது யாருடைய சாய்ந்திருக்காமல் அல்லது ஒரு ஒழுக்கஹீனமாக அந்த சபையிலே அவர் இருக்கவில்லை. نعم اذا قلنا نقسم هذا الكتاب الى ثلاثه اقسام. எனவே நாங்கள் இந்த ஏற்கனவே அந்த விடயத்துக்கு வருகிறார்கள். அந்த கிதாபை நுகஸ்ஸிம் இலா தலாத்தா அதாவது மூன்று அடிப்படைகளாக என்ன செய்கிறார்கள் பிரிக்கிறார்கள். அல் முகத்திமா ஒன்று முகத்திமா முன்னுரை மாதா நத்ரஸ் தௌஹீத் எதற்காக நாங்கள் தௌஹீதை படிக்கின்றோம் என்ற அந்த கிதாபில் சொல்லப்படுகிறது. வல் கவாஇத் அல் அர்பா அதாவது வல் கவாஇத் அல் அர்பா நான்கு அடிப்படையான கோட்பாடுகள். நா அல் ஆன் நப்தா பில் முகத்திமா வாசிக்கக்கூடியவனுக்கும் அதனை படிக்கக்கூடிய மாணவனுக்கும் உள்ள சிறப்புகளை பற்றி எங்களுக்கு சொல்லுகிறார்கள். منها ان يتولاك الله في الدنيا والاخره اي ان تكون ان يكون القارئ من اولياء الله அதாவது ஒரு வாசிக்கக்கூடியவர் தௌஹீதை படிக்கக்கூடியவரை அல்லாஹ் தஆலா நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். மின் அவுலியா இல்லா அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் என்று காரணம் என்ன என்றால் அவர் அவனை பற்றிய அந்த அறிவை படிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் மன் ஹும் அவுலியா அல்லாஹ் மன் ஹும் அவுலியா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் என்றால் யார். اولياء الله الذين ذكرهم الله سبحانه وتعالى اولياء என்றால் இறை நேசர்கள் என்றால் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடியவர்கள் தான். الذين امنوا وكانوا يتقون يعني جمعوا بين الايمان والتقوى الذين امنوا وكانوا يتقون نعم جمعوا بين الايمان والتقوى ஈமானையும் தக்வாவையும் இறைவன் இணைத்து சொல்கிறான். ஒரு ஈமான் கொண்டிருப்பார் தக்வா இருக்கும் உள்ளத்திலே அவருக்கு தக்வா இருக்கும். ولهذا لابد ان نفرق بين اولياء الرحمن واولياء الشيطان
எதற்காக நாங்கள் அவுடியா அல்லா அல்லாவுடைய இறை நேசர்கள் அவுடியா ஷைத்தான் ஷைத்தானுடைய இறை நேசர்கள் என்று இரண்டாக பிரிப்பதற்கு என்ன காரணம்? فكل من جمع بين الايمان والتقوى فهذا من اولياء الله ஈமானோடும் தக்வாவோடும் இருக்கக்கூடியவர் அல்லாஹ் இறை நேசர் அல்லாஹ்வுடைய இறை நேசர் என்று சொல்கிறார்கள் واذا كان لا ايمان ஒருவருக்கு ஈமான் இல்லை என்றால் ولا تقوى தக்வாவும் இல்லை அவரிடத்திலே ولا عباده அவருக்கு இபாதத் இல்லை وياتي بالمعاصي அவர் பாவங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் கராஜ் முன்கரா தடுக்கப்பட்ட விடயங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் பின்பற்றக்கூடியவர்கள் அதாவது பின்பு வந்துட்டு ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காரணங்கள் அதனை பற்றி பேசுகிறார்கள் அதிலே முதலாவது எப்படி மனிதன் சந்தோஷமாக இருப்பான் இந்த உலகத்தில் சந்தோஷம் என்றால் என்ன என்ற அந்த விடயத்தை பற்றி எங்களுக்கு பேசுகிறார்கள் السبب الاول முதலாவது காரணம் انه يكون حال السراء حال النعمه شاكر لله سبحانه அதாவது இந்த உலகத்திலே மனிதனுக்கு வந்துட்டு சந்தோஷமான நிலைமை ஹால சர்ரா சந்தோஷமான ஒரு நிலைமை ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ்வையான சுக்குர் நன்றி செலுத்துகிறான் ஒரு மனிதனிடத்திலே முசீபா அதாவது சோதனை ஏற்படுகின்ற பொழுது அவன் சபர் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவனாக இருப்பான் பாவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது முஸ்தக்ஃபிரன் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவன் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவனாக இருப்பான் நாம் அவலன் نريد نتكلم عن حال السراء முதலாவது எங்களுக்கு சொல்றார்கள் ஹால சர்ர சந்தோஷமான நிலையை பற்றி பேச போறாங்களா ஹால النعمه ابتلاء அதாவது நியமத் அதாவது நியமத்ங்கிறது அது இறைவனுடைய ஒரு இப்திலா சோதனையாக இருக்கிறது كل نعمه انعم الله سبحانه وتعالى بها علينا هل هي ابتلاء الله تعالى ابتلاء امتحان لنا அதாவது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நிறைய நியமத்துகளை செய்திருக்கிறான் அந்த நியமத்துகள் எல்லாம் இஃப்திபார் இம்திரா எங்களை என்ன சோதிப்பதற்காக வேண்டி அந்த நியமத்துகள் எல்லாம் نعم كل نعمه انعم الله بها علينا فهي ابتلاء واختبار وامتحان لنا அதாவது எங்களுக்கு அல்லாஹு தஆலா செய்திருக்கக்கூடிய இந்த ஞானத்துகள் எல்லாம் இஹ்திபார் சோதிப்பதற்காக வேண்டி அல்லது எங்களை பரீட்சை அதாவது பரீட்சை செய்வதற்காக வேண்டி எங்களை சோதிப்பதற்காக வேண்டி இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறானா நான் فكيف ننجح في هذا الاختبار طيب எப்படி நாங்கள் இந்த இஹ்திபார் இந்த இம்திஹான் இந்த சோதனையில இருந்து நாங்கள் எப்படி நஞ்சா வெற்றி பெறுவது اذن النعمة انعم الله بها علينا فهي اختبار وامتحان لنا அதாவது நான் முதலாவது சொல்லட்டா அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இத வந்து நாங்க எப்படி வெற்றி பெறறேன்னு சொல்றார்கள் இந்த நியமத்துகளை முதலாவது நாங்கள் இந்த நியமத்துகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது நாம் நினைக்க வேண்டுமா இறைவன் என்னை சோதிப்பதற்காக வேண்டி தான் இத்தகைய நியமத்துகளை தந்திருக்கான் ننجح في هذا الاختبار எப்படி நாங்கள் இந்த இஸ்திபாரில் இருந்து வெற்றி பெறுவது என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சிந்திக்க வேண்டும் بأن نتعلق قبل أن تأتي النعمة بالله لا بغيره முதலாவது நாங்கள் நினைக்க வேண்டும் இந்த நியமத்துக்கள் எல்லாம் இறைவனிடத்திலே இருந்துதான் வருகிறது இது இந்த நியமத்துக்களை தரக்கூடியவர்கள் அல்லது எங்களுக்கு அருள் செய்யக்கூடியவர்கள் லாபிகரி அவன் அல்லாதவனை கொண்டு யாரால இந்த நியமத்துகள் எங்களிடத்திலே வர முடியாது يعني يبدا يفكر مع نفسه அதாவது சில மனிதர்கள் பாதையில நடக்கக்கூடிய மனிதர்கள் சில இந்த நியமத்துகளை பற்றி அவர்கள் சில விஷயங்களை சிந்திக்கிறார்கள் نعم يفكر مع نفسه يقول لو يتعرف علي الرئيس مثلا அதாவது يتعرف الرئيس يعني اكون صاحب للرئيس صديق للرئيس صديق للرئيس نعم அதாவது இந்த நியமத்துகளை செய்யக்கூடியது எங்களுடைய தலைவரிடத்திலிருந்து வந்தது அல்லது எங்களுடைய நண்பர்களிடத்திலிருந்து வந்தது அல்லது இவரின் மூலமாகத்தான் வந்தது என்று இவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் அதாவது இந்த நியமத்துகள் எல்லாம் முதல் அதாவது வசீரிடத்திலே இருந்து
அதே போல நண்பரிடத்திலிருந்து தாஜிரு வியாபாரிகளிடத்திலிருந்து அடுத்த கிராமத்திலெல்லாம் எங்களுக்கு வந்தது என்று ஒருவர் சொல்லுகிறார். அதனால சிலர் தன் பொருளாதாரங்கள் எல்லாம் அவர் கொடுக்கிறார். أكثر الناس على هذا يعني يفكر عندما يكون مع نفسه ويمشي ويرى متاع الدنيا يقول لو يعني أكون صديقا للرئيس للوزير للتاجر حتى يعطيني من أمواله. هذا بدي إنت ولا حتى اللي يجيب بودي برلا على رانغ اللي إنت سلبه هل إنت إنت بودي إنغلا لام عند دي وزير رتبة اللي إنت بري دي إبر كتام سندا ما أنا دي إبر دان إللا إللا بودي إنغلا كم سندا ما هيك رال سلبه اللي يجيب بودي ولا هيك رال متى أبد الدنيا إنت ولا كبار كي إللا بودي بودي دي كده إنت نعم سندي تو بودي ركروم. هل هذا التفكير تفكير صحيح أم لا؟ إنت سندري عند دي إنغلا ده سريع أنا ده إللا بلي أنا ده. الجنة تطلب من من؟ சொர்க்கம் யாரை வேண்டுகிறது? சொர்க்கம் சொர்க்கத்துக்கு யார் வேணுமங்கிறது சொர்க்கம் எப்போ என்ன சொர்க்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது? துத்லப் மின் மன், துத்லப் மன் யாரை எதிர்பார்க்கிறது? யானி அல் துத்லப் அல் ஜன்னா மின் மன், ஃபஹம்? நத்லப் அல் ஜன்னா மின் மன், மன் அல்லதி யுதீனா அல் ஜன்னா? சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியவர் யார் எங்களுக்கு? சொர்க்கத்தை தரக்கூடியவர் யார்? மன் அல்லதி யுதீனா அல் ஜன்னா? மன் மன் யாரை யார் எங்களுக்கு சொர்க்கத்தை தார் சொல்லுங்க. الله سبحانه وتعالى. لأن لا يقدر أحد على إعطاء الجنة إلا الله سبحانه وتعالى، إنه هو الذي يملكها. سوركتي يا رالم الله تغير يا رالم سوركتي ترمودي هذه. إن أريبادي إنجلتي سوركتي ترى جرار. طيب الرزق اطلب من من؟ طيب رزق إنجلتي يا رتارة؟ الله. من الله سبحانه وتعالى. من الله سبحانه وتعالى. كما ان الجنه لا تطلب الا من الله كذلك الرزق لا يطلب الا من الله سبحانه وتعالى. எப்படி நாங்கள் அதாவது ரிஸ்கை மற்ற விடயங்களை நாங்கள் ஆதரவிக்கணும் அதே போல நாங்கள் எல்லா விடயத்தையும் படைத்த ரப்பல் ஆலமீன் இடத்திலிருந்து தான் எதிர்பார்க்க வேண்டும். இதெல்லாம் يتخيل انسان يقول مثلا ماذا صنع لنا الحكام او الرؤساء او الوزراء او العلماء لا يتعلق بالخلق يتعلق بالخالق سبحانه وتعالى. அதாவது யாரும் يتخيل யாரும் சொர்க்க பாடம் வைக்க வேண்டியதில்லை. இது பசீரினூடாக அல்லது ஹுக்காம் ஆட்சியாளர்களினூடாக அல்லது இவர்களினூடாகத்தான் இந்த விடயங்கள் வந்தது என்று யாரும் என்ன செய்யவில்லை, என்ன செய்ய தேவையில்லை, கற்பனை பண்ண தேவையில்லை. எல்லாம் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் இருந்துதான் அனைத்து விடயங்களும் வருகின்றது என்பதை அவர் நினைவிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாம் இதன் நத்அல்லக் பில்லாஹ் லா பிகைரி. எனவேதான் நாங்கள் அல்லாஹோடு உள்ள தொடர்பை நாங்கள் சீராக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர அல்லாஹ் அல்லாத வேறு யாருடனும் எந்த விதமான தொடர்பையும் சீராக்கிக் கொள்ள தேவையில்லை. எனவே நியமத் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தொடர்பை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், சீராக்கிக் கொள்ள வேண்டும். وبعد ان تاتي النعمه نقوم بالشكر الله سبحانه وتعالى، شكر المنعم المتفضل سبحانه وتعالى. هذا بدي نعمة طيب إنك تري من نعمة تند بطال، أنت نعمة تقول أنا ليني سيره، شاكر من المنع. هذا بدي نعمة سيره بودي ورد نعمل شاكرين، نمسل كبودي ورد لا هذا ما ربع دم، هذا كشكر سيره بندم. هنا ب نعمة بندن بينا، إنجلود يا أنت سيفة نداري على نبودي ورد بندم نبي شرطال، نعمل نمسل كبودي ورد لا هذا ما ربع دم. كيف تشكر النعم؟ எப்படி நாங்கள் நியமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம்? இறைவன் தந்த நியமத்துக்கு நாங்கள் எப்படி நன்றி செலுத்துகிறோம்? الان لابد ان نشكر الله سبحانه وتعالى على نعم.